சம்பந்தமா டிஜிபி வந்து பெரிய குற்றம் சார். அவர் என்ன சொல்றாருன்னா, கார் குண்டு வெடிப்புன்றாங்க சார். மறுபடியும் அமைச்சர் ஒரு பதில் சொல்றாரு, அண்ணாமலை ஒரு பதில் சொல்றாரு, மூணு பேரும் பதில் மாத்தி மாத்தி பேசுறாங்க. நாங்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்தே பல தடவை சொல்லியிருக்கிறோம், இது செயல்படாத அரசு, திறமையற்ற அரசு, சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சீரழிந்திருக்கிறது என்று நாம் பலமுறை சொல்லிட்டோம். செயல்படாத ஒரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கிற இந்த அரசு, இன்றைக்கு இந்த கோவை வெடிகுண்டு விபத்தை பற்றி இன்றைக்கு வாய் திறக்க மறுக்கிறார் முதலமைச்சர் அவர்கள், பேசுவதற்கு தயங்குகிறார். ஆனால் இன்றைக்கு தமிழகமே ஒரு திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருவதோ அப்போதெல்லாம் தீவிரவாதம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. இது கோவை வெடிகுண்டு என்பது ஒரு முக்கிய ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் அதை பற்றி சிந்திக்காமல், மக்களுடைய அச்சத்தை போக்காமல் இந்த அரசு முன்னுக்கு முரணாக பேசி கொண்டு வருகிறது. இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. கோவை வெடிகுண்டு உள்ள ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதட்டத்தை, அச்சத்தை பற்றி மக்களிடம் போக்குவதற்கு பதிலாக இந்த அரசு மிக தீவிரமாக, அதி தீவிரமாக கவனம் செலுத்தி நயன்தாரா சட்டத்துக்குட்பட்டு திருமணம் செய்து கொண்ட குழந்தை பெற்றாரா என்பதை தான் இந்த அரசு கவனம் செலுத்தி கொண்டது. இதுதான் இந்த அரசு.